குருவே சிவம், நான் உங்கள் நினைக்கிறேன். இந்த பதிவு தங்கத்தின் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபத்தை நீக்குவதற்கான ஒரு பதிவு. தங்கம் யார் யாருக்கெல்லாம் தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்ப்போம். ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா 1 கிராம் 2 கிராம் நகை தான் இருக்கும். அதாவது கழுத்து காதில் மூக்கில் மட்டும் தான் போட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து. அந்தளவுக்கு அதை வந்து பாமர மக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் அந்த 1 கிராம் 2 கிராமுக்கு மேலே அவங்களால தங்க நகையை சேமித்து வைக்க முடியாது. அவ்வளோ கஷ்டங்கள் அவள் சூழ்நிலைகள் அவங்கள வந்து பாதிக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கான பதிவு இது. இரண்டாவது, சிறுக சிறுக சேமித்து வச்சுருப்பாங்க. 5 பவுன் 10 பவுன் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால் சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையாது, பண வரவும் இருக்காது. இவங்க இந்த மாதிரி பாமர மக்கள் பார்த்திங்கன்னா அந்த நகையை சேமித்து வச்ச நகையை அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கே தெரியாமல் கரண்ட் எங்காவது விழுந்துடும், இல்லை உடஞ்சி வீணாக போயிடும். அந்த உடஞ்ச நகையை திருப்ப பத்திரிக்கை கூட அவங்கக்கிட்ட பணம் இருக்காது. இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற நபர்களுக்கும் இந்த பதிவு. ஒரு சிலர் 20 பவுன் 25 பவுன் வரைக்கும் பரம்பரை நகையாக வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அது ஆசையாக அவங்க பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்தினாலும் ரொம்ப நேரம் அவங்களால வச்சுட்டு இருக்க முடியாது, கழுத்தில் போட்டுகிட்டு இருக்க முடியாது. கழட்டி வச்சுருவாங்க, அவங்களுக்கே ஒரு அதிருப்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நகையை வந்து ஒரு அடகு கடையிலையோ இல்லை பேங்க்கில் வந்து வட்டிக்கையோ நகையை வச்சுட்டு பணம் வாங்கியிருப்பாங்க. அதை வந்து திருப்ப மூட்டுறதுக்கு உண்டான பண வசதி அவங்கக்கிட்ட ஏற்படாது. ரெண்டாவது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்ட்டு வட்டி மட்டும் கட்டிகிட்டே வருவாங்க. கடைசியில் அதை மூட்டுறதுக்கு உண்டான பணவரவு இல்லாத அந்த நகை ஏலத்துக்கு போய் வீணாக போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம். இவங்களுக்கு எல்லாருக்குமே தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருக்கும். இந்த தங்கத்தின் மேல் சாபம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதனாலே இந்த தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருக்கும். அவங்க அப்படி என்ன பாவம் செய்கிறாங்க அப்படின்னா, எங்கேயாவது சிறுக சிறுக சேமித்து வச்சுருப்பாங்க. யாராவது ஒரு வீட்டில், ஒரு உறவினர்கள் வீட்டிலையோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ இல்லை சொந்தக்கார் வீட்லேயோ, அவங்க வீட்டுக்கு இவங்க போகும்போது விருந்தாலே போகும்போது அவங்களுக்கே தெரியாமல் அந்த நகையை வந்து திருடிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பரம்பரையினரில் சேர்ந்தவர்களுக்கு தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் கோவில்களில் இருக்கிற நகைகளை வந்து திருடிட்டு வந்துடுவாங்க, அவனுடைய குடும்பத்துக்கு தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் முன்ன பின்ன தெரியாதவங்க நகை போட்டிருப்பாங்க, அவங்கள அடித்து உதச்சி அவங்ககிட்ட இருக்கிற நகையை வந்து புனிக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பரம்பரை சேர்ந்தவர்களுக்கு தங்கத்தின் மேல் கட்டாயம் சாபம் இருக்கும். இந்த சாபத்தை நீக்குவதற்கு ஒரு பழைய காலத்து ஒரு வழிபாட்டு முறை, இதை வந்து அனைவரும் செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்கிறவங்க மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. நேர்மையான முறையில் தங்கத்தை வாங்கி சேமியுங்கள், அதை பயன்படுத்துங்க. கட்டாயம் உங்களுக்கு தங்கம் மேன்மேலும் பெருகி கொண்டே போகும், குறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ பரிகாரத்தை பார்ப்போம். ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய சொந்த நகை 1 கிராம் இருந்தாலும் சரி, அதை அந்த நகை எடுத்து ஒரு பவுலில் இல்லை ஒரு சில்வர் ஒரு எவர் சில்வர் பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நிரம்ப பன்னீர் ஊற்றி அந்த பன்னீரில் அந்த நகையை போட்டு ஒரு பகல் ஒரு இரவு அப்படியே எடுத்து வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த நகையை எடுத்துகிட்டு அந்த பன்னீரை ஊற்றிட்டு அதில் மஞ்சள் கலந்த நீரை ஊற்றி அதில் அந்த நகையை திரும்ப போட்டு ஒரு பகல் ஒரு இரவு வந்து அப்படியே எடுத்து ஒரு பூஜாரிலே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. மூன்றாவது நாள் அந்த மஞ்சள் நீர்லேருந்து அந்த நகையை எடுத்துட்டு அந்த தண்ணீரை ஊற்றிட்டு அதில் சுத்தமான பச்சை பால் பசும்பால் அதில் ஊற்றி அந்த பாலில் அந்த நகையை போட்டு எடுத்து வச்சுருங்க. 4வது நாள் காலையில் அந்த நகையை எடுத்து பாலை வந்து ஏதாவது ஒரு செடி கிடிக்கு ஊற்றிருங்க. அந்த நகையை எடுத்து குளிச்சுட்டு பூஜாரில் விளக்கேற்றிட்டு உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே அந்த நகையை அவர் பாதத்திலோ அல்லது மகாலட்சுமி சன்னிதானத்தில் அவர் அந்த அம்மாவுடைய பாதத்திலோ அந்த நகையை வச்சுட்டு என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் என்னுடைய பரம்பரை சேர்ந்த உறவினர்களுக்கும்
என்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கும் தங்கத்தின் மேல் சாபம் ஏற்பட்டிருந்தால் அந்த சாபம் முற்றிலும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த நகையை எடுத்து அந்த நிமிடத்திலேருந்து நீங்கள் பயன்படுத்துங்க, தங்கம் வாங்குங்க, உங்களுக்கு கட்டாயம் தங்கம் மேன்மேலும் பெருகி கொண்டே போகும், குறையிறதுக்கு வாய்ப்பே ஏற்படாது. அதே மாதிரி இந்த உடஞ்சி போகிறது காணாமல் போகிற இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த பரிகாரத்தை அனைவரும் செஞ்சு வாழ்க்கையில் பயன்பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நன்றி.